நாடளாவிய ரீதியில் மீண்டும் பயண கட்டுப்பாடு வெளிவந்தது புதிய தகவல் தடுப்பூசி தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் தொடரும் அச்சுறுத்தல் சவேந்திர சில்வா அவசர அறிவிப்பு இலங்கைக்கு கிடைத்த பேரதிஷ்டத்தை கொள்வனவு செய்வதில் போட்டியிடும் செல்வந்தர்கள் பவுனியாவில் புதையலில் கண்டுபிடிக்கப்பட்ட விலை மதிப்பற்ற சிலை சகலரும் ஓரணியில் திரள வேண்டும் ராணில் ஆரைகூவல் வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் தொடர்பில் மஹிந்த வெளியிட்டுள்ள செய்தி எங்களின் காலத்தில் பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டுவரப்படும் எதிர்க்கட்சி உறுதி குழந்தைகள் இருபது பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேர் பலி அகதிகள் படகு கவிழ்ந்ததில் ஏற்பட்ட துயரம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் மணி நாட்டில் தற்போது இனங்காணப்படும் தொற்றாளர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் தேவையுடையோராக காணப்படுவதுடன் சிக்கல் நிலைமை அதிகமாக கொண்டவர்களும் காணப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புசட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார் எனவே சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் முன்னரை போன்று கடுமையாக்க வேண்டி ஏற்படும் என்று எச்சரித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவிக்கையில் கடந்த சில வாரங்களை விட தற்போது இனம் காணப்படும் தொற்றாளர்களில் பெருமன்னிக்கையானோருக்கு அறிகுறிகள் தென்பதோடு அவர்கள் சிக்கல் நிலைமை அதிகமுடையவர்களாகவும் உள்ளனர் குறிப்பாக பெருமளவானோர் ஆக்சிஜன் தேவையுடையவராக உள்ளனர் தொற்றாளர்களை அனுமதித்து சிகிச்சை அளிப்பதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்த பெரும்பாலான சிகிச்சை நிலையங்கள் தற்போது நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சிகிச்சை நிலையங்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆகஸ்ட் மாதத்திலேனும் நாட்டை முழுமையாக திறக்க முடியுமா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும் பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்படுகின்றனர் என்று நாம் அவதானித்தால் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுடன் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியும் மாறாக அவ்வாறில்லையென்றால் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்துவதில் தாமதம் ஏற்படும் அல்லது கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்க வேண்டி ஏற்படும் என்றார் ஜப்பானிலிருந்து எதிர்வரும் சனிக்கிழமை ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூற்றி அறுபது அஷ்டாசனிக்கா தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வென்யாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இவ்வாறு கிடைக்கப்பெறுவற்றில் நான்கு லட்சத்து தொன்னூறாயிரம் தடுப்பூசிகளை முதற்கட்டமாக அஸ்வசனிக்காவை பெற்றோருக்கு இரண்டாம் கட்டமாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார் இலங்கையில் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமித கிணிக்க தெரிவிக்கையில் பதினூன்று தசம் எட்டு மில்லியன் தடுப்பூசிகள் இதுவரையில் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன ஒரு தசம் இரண்டு மில்லியன் ஆஸ்ட்ராசினிகா தடுப்பூசிகளும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளும் பத்து தசம் ஏழு மில்லியன் சினோஃபோம் தடுப்பூசிகளும் இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது ஃபைசர் தடுப்பூசிகளும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மோடோர்னா தடுப்பூசிகளும் இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் நேற்று காலை வரை எட்டு தசம் இரண்டு மில்லியன் பேருக்கு முதற்கட்ட தடுப்பூசியும் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேருக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய பத்து தசம் எட்டு மில்லியன் பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது முப்பது வயதுக்கு மேற்பட்டோரில் இதுவரையில் அறுபத்தி எட்டு தசம் நான்கு சதவீதமானோருக்கு முதற்கட்டமாகவேனும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது பதினாறு தசம் ஒரு சதவீதமானோருக்கு இரண்டாம் கட்டமாகவும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் மேலும் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் தடுப்பு செயலனியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவர்கள் அனைவரும் புதுவருட கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்நாட்டு மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆயிரத்து எண்ணூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை பூர்ணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாலாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள ரத்னக்கல் தொகுதி ஷெப்பர் கிளஸ்டர் கொள்வனவு செய்வதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செல்வந்தர்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர் அதாவது வைரத்திற்கு அடுத்தபடியான கடினம் வாய்ந்த கனிப்பொருள் வகைக்குட்பட்ட உலகின் மிகப்பெரிய நீலமணி ரத்னக்கல் என கருதப்படும் ரத்னக்கல் தொகுதி ஷெப்பர் கிளஸ்டர் ரத்னபுரி பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஐநூற்றி பத்து கிலோ கிராம் எடை கொண்ட ஷெப்பர் கிளஸ்டர் என்று அழைக்கப்படும் இந்த ரத்னக்கல் தொகுதி வீடொன்றிற்கருகில் கிணறு தோடும்போது கிடைத்திருப்பதாக தேசிய ரத்தினக்கள் மற்றும் தாங்காபரண அதிகார சபை தெரிவித்தது இதன் பெறுமதி நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமென மதிப்பிடப்படுகின்றது காமகே என்பவருக்கு சொந்தமான இந்த கல்லை அவரது அனுமதியுடன் சீனாவில் விற்பனை செய்ய உள்ளதாகவும் சீனாவின் ரத்னக்கல் ஏலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்து ரத்னக்கல்லை அந்த ஏலத்தில் விற்பனை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதையலிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விலை மதிப்பற்ற சிலைகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவ புலனாய்வுப் பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய செயற்பட்டு வவுனியா போலீசார் இந்த நபர்களை கைது செய்துள்ளனர் வவுனியா நெழுக்குளம் பிரதேசத்தில் புதையலில் எடுக்கப்பட்ட இந்த சிலைகளை விற்பனை செய்ய முயற்சிக்கப்பட்டுள்ளது இதற்காக முச்சக்கர வண்டியில் கொண்டு சென்ற சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சிலைகளின் பெறுமதி தெரியாமல் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனினும் அந்த சிலைகள் விலை மதிப்பற்றதென போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டை வீழ்ச்சி பாதையில் இருந்து வீட்டெடுக்க தேசப்பட்டுள்ள அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கு அழைப்பு விடுத்துள்ளார் பழைய அரசியல் வழிமுறைகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல முடியாது இனவாத அரசியலை மக்கள் வெறுக்கின்றார்கள் உண்மையில் நாட்டின் எதிர்கால நலன் கருதி ஒரு திட்டம் இருக்கின்றது நாம் எதிர்கால நலனை அடிப்படையாக கொண்டே கதைக்கின்றோம் நாட்டை முன்னேற்றுவதற்குரிய தீர்மானங்கள் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்து அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கையிடம் வெளிநாட்டு நாணய கையிருப்பு இல்லாதால் அனைவரும் கொரோனா தடுப்பூசி வழங்க முடியாத நிலை தொடர்கின்றது இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திடம் கலந்துரையாடி வெளிநாட்டு நாணய கையிருப்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு ஒரு பலம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு பெருந்தொகையான அந்நிய செலாவணியை ஈட்டி தரும் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கை மக்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் நாம் நமது கடமையை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாகும் அவர்கள் வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்பிற்காக செல்வது சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல தமது குடும்பத்தை வலுப்படுத்தி தங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் நாட்டிற்கு பாரமாக அன்றி நாட்டிற்கு பலமாக இருப்பதாகவே நாம் நம்புகின்றோம் அவர்களுக்கு அவர்கள் உள்ள நாடுகளிலும் வேலைத்தளங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்பதை நாம் அறிவோம் சில வேளைகளில் அந்த நாடுகளில் பயன்படுத்தப்படும் பிறப்புச் சான்றிதழ்கள் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் திருமணச் சான்றிதழ்கள் தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த விடயங்களை விரைவாக சரி செய்ய வேண்டியிருக்கும் போது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வெளிநாட்டில் பணிபுரியும் போது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படின் அல்லது திடீர் மரணங்கள் சம்பவிக்குமாக இருந்தால் நிச்சயமாக தூதரகத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு அணைக்குழுவானது சுயாதீனமாக கட்டமைப்பாக காணப்பட்டதுடன் அரசியலமைப்பிற்கான பத்தொன்பதாவது திருத்தத்தினூடாக நீதிமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் சமாந்திரமான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் தற்போது அவை நடைமுறையில் இல்லாமையினால் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்தவர்கள் அடுத்தடுத்து விடுவிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் லிபியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறும் நோக்கத்தில் சென்ற அகதிகளின் படகு நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்தி ஏழு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான லிபியாவில் உள்நாட்டுப் போரால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அடைக்கலம் தேடி கடல் வழியே ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்வது அதிகரித்துள்ளது அவர்கள் மத்திய திரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு படகுகள் வாயிலாக புலம்பெயர்கின்றனர் இந்த பயணத்தில் பல காரணங்களால் அடிக்கடி கடலில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது